ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. மாலை 4:57 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூரம். மாலை 6:48 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9 வரை. இன்றைய சந்திராட்சம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவு பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் அல்லது இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவைகள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி. சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி. இருவருமே ஒருவருக்கொருவர் சப்தம பார்வை பார்த்துக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சமூகத்தில், உலகத்தில், சமுதாயத்தில், தொழில் ரீதியான வகையில் பல்வேறு வகையில் வந்து பல பேருக்கு கஷ்டங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். மன சிந்தனைகள் தெளிவாகும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூட்சம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதிநிலை பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும், அதாவது சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றும், சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அந்த வருமானங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு வெகுமானத்தை சேர்க்க முடியும். உறவு வகையில் சொந்தங்களுக்கு மத்தியில் சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். நிச்சயம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வராமல் தடுக்கலாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ச்சனையால் பிரச்சனை ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சன்னிதானங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் அர்ச்சனை எப்படி பண்ணுறதுன்னு கேட்க வேண்டியதில்லை. இதனால் வரையில் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை, அதாவது உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாலோ அந்த வேண்டுதல்களாக, அந்த வேண்டுதல் கூட மந்திரங்களாக அல்லது அர்ச்சனைகளாக உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள், நல்ல ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல ஆதாயங்கள் சேரக்கூடிய சந்தர்ப்பம்
சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் சாதகமாக கூடிய அமைப்புகள் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானோட கேது பகவான் சேர்ந்து கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுனால திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய பலிர் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் குறையும் பொழுதுதான் மனப்புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பால், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்ச சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்கள் சூட்சமமாக சூழ்ச்சியாக நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவான எதிர்ப்புகள் தானாக விலகும். உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தவங்க வந்து யதார்த்தமாக செயல்படக்கூடிய அல்லது சந்தோஷமாக செயல்படக்கூடிய அல்லது நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஏற்றுமதி தொழிலுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு நல்லபடியாகவே அமையும். ஏற்றுமதி தொழிலில் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வெகுளியாக உள்ளவர்கள் கூட ஜெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே புத்தி சாதுரியத்தால் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்திக்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, சகாயமான வரவுகள் கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய, தன வரவு அல்லது பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பு, தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி, சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, இந்த மாதிரி நாலா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும் அந்தந்த வயதுக்கேற்ப அந்தந்த தகுதிக்கேற்ப ஆதாயங்களும் அனுகூலங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். பொதுவாகவே மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கணுமா அல்லது மனசுக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலைகள் அமையுமா அப்படின்னு கேள்வியோடு உள்ளவர்களுக்கு 8 இடத்துல அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் வந்து சூரிய பகவானுடைய வீட்டில் அமர்ந்து, சூரிய பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் இருந்து இருவருமே பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை எடுத்தாலும், அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சந்திராசிரமம் அப்படிங்கிற கடுகளை கூட உங்களை பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆதாயம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அந்த காரியத்தை சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி, அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZT. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று, லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்று ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையில் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். பக்குவமான செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். கிடைக்கக்கூடிய வருமானத்தில் சிக்கனம் சேர்க்கக்கூடிய அந்த சிறு சேமிப்பு, அந்த சேமிப்புங்கிற விஷயத்தில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற சிறப்பு அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். நின்று போன கட்டிடப் பணிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்
ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமல தெய்வம். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான், அதாவது பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி, அதாவது மனம் எதிர்பார்த்த மனம் ஆசைப்பட்ட நிதி கிடைக்குது அப்படிங்கிறத விட மனதுக்கு தேவையான நிம்மதி இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு அல்லது உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு உங்களுடைய குடும்பத்தில் இன்றைய நாள் மிகுதியாகும். மாணவர்களுக்கு புதிய சிந்தனையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புதிய புதிய முயற்சிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர், அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. நெஞ்சுக்கிணைய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.